சிதம்பரம் கனக சபையில் பக்தர்களுக்கு அனுமதி மறுத்து வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகை தற்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இந்த பலகை அகற்றப்படாமல் இருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த அறிவிப்பு பலகையானது அகற்றப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் கனக சபையில் பக்தர்களுக்கு அனுமதி மறுத்து வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகையானது அகற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிதம்பரம் கனக சபையில் பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு என்ற அறிவிப்பு பலகை அகற்றப்படாமல் இருந்தது. தற்பொழுது எதிர்ப்பு கிளம்பவே அதனுடைய அறிவிப்பு பலகை அகற்றப்பட்டிருக்கிறது. கனக சபை மீது ஏறி 4 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடாது என தீட்சிதர்கள் வைத்த அறிவிப்பு பலகை தற்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் கனக சபை அறிவிப்பு பலகை தற்பொழுது பக்தர்களின் எதிர்ப்புக்கு இணங்க தற்பொழுது அதனுடைய பலகையானது அகற்றப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் கனக சபையில் பக்தர்களுக்கு அனுமதி மறுத்து வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகை அகற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கனக சபை மீது ஏறி 4 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடாது என தீட்சிதர்கள் வைத்த அறிவிப்பு பலகையால் சர்ச்சை கிளம்பியதை அடுத்து தற்பொழுது அறிவிப்பு பலகை அகற்றப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில். முழு விவரங்கள். அதாவது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா தற்போது நடந்து வருகிறது. இந்த திருவிழாவுக்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோயிலின் கனக சபை மீது தீட்சிதர்கள் ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருந்தனர். அதாவது கோயிலில் திருவிழா நடப்பதால் பக்தர்கள் யாரும் கனக சபை மீது ஏறக்கூடாது. வருகிற செவ்வாய்க்கிழமை வரை இந்த நடைமுறை அமலில் இருக்கும் என்று தெரிவித்தனர். இதற்கு பக்தர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதையடுத்து நேற்று முன்தினம் இந்து சமய அறநிலையத்துறையின் தில்லை காளி கோயில் செயல் அலுவலர் பரணியா மற்றும் ஊழியர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் அதை அகற்ற சென்றனர். அப்போது கோயில் தீட்சிதர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் பதாகை அகற்ற முடியவில்லை. இதையடுத்து தில்லை காளி கோயிலின் செயல் அலுவலர் சரண்யா சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். தனது பணியை செய்யவிடாமல் தடுத்த தீட்சிதர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகார் மனையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த புகார் மீது இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இதுபோல் தீட்சிதர்கள் மீது மேலும் ராதாகிருஷ்ணன் போரும் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இந்நிலையில் சற்று முன் ஆணி திருமஞ்சன திருவிழா தரிசனம் நடந்து முடிந்திருக்கிறது. இதையடுத்து மூலவரான நடராஜர் சிவகாமசுந்தரியோடு சித்தபை எனப்படும் கருவறைக்கு செல்லப்பட்டது. இதையடுத்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அதிரடியாக களத்தில் இறங்கினர். இந்து சமய அறநிலையத்துறையின் கடலூர் மாவட்ட உதவி ஆணையர் சந்திரன் மற்றும் அதிகாரிகள் நடராஜர் கோயிலுக்கு வந்தனர். பின்னர் அவர்கள் சிதம்பரம் ஏஎஸ்பி ரகுபதியோடு ஆலோசனை ஈடுபட்டனர். அப்போது சிதம்பரம் பொறுப்பு வைக்கும் கோட்டாட்சியர் பூமாவும் அங்கு நின்றிருந்தார். அவர்கள் அனைவரும் ஆலோசித்து பின்னர் காவல்துறையின் ஒருவர் மூலம் அனைவரும் நடராஜர் கோயிலுக்கு உள்ளே சென்று இந்து சமய அறநிலையத்துறை ஊழியர்கள் அந்த போர்டை அகற்றுவது என முடிவு செய்யப்பட்டது. அதற்கு முன்பாக வீச்சர்களிடம் இது பற்றி கூறப்பட்டது. அவர்கள் வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் பக்தர்களை அனுமதிக்க சிரமமாக இருக்கும் என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில்தான் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் இந்து சமய அறநிலையத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் கனகசபை பகுதிக்கு வந்தனர். கனகசபை மண்டபத்தில் இருந்த அந்த பதாகையை இந்து சமய அறநிலையத்துறை ஊழியர் ஒருவர் அகற்றினார். தான் அணிந்திருந்த சட்டையை அந்த படிக்கட்டில் ஏறுவதற்கு முன்பாக எப்படி தெய்வீகத்தோடு ஏறுமோ அந்த நடைமுறை பழக்கப்படி தனது மேலாடையை அகற்றிவிட்டு அவர் ஏறி சென்று அந்த பதாகையை அகற்றினார். இதனால் நடராஜர் கோயிலில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். செந்தில், கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பாக அரசாணையும் வெளியிடப்பட்டிருந்தது. கனக சபை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்யலாம் என்று தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அரசாணை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் வரும் 4 நாட்களுக்கு அனுமதி கிடையாது என்று தீட்சிதர்கள் இந்த அறிவிப்பலகையை வைத்திருந்தார்கள். தற்பொழுது அந்த அறிவிப்பலகையானது அகற்றப்பட்டிருக்கிறது. தீட்சிதர்கள் எதற்காக அந்த அறிவிப்பலகையை வைத்திருந்தார்கள்? அவர்கள் தரப்பில் இருந்து கூறப்படும் விளக்கங்கள் என்ன? அதாவது தீட்சிதர்கள் தரப்பிலிருந்து இந்த பலகை அறிவிப்பு பலகை வைத்த நாள் முதலே இது பக்தர்களின் நலனுக்காக வைக்கப்படுவதுதான். மூலவரான நடராஜரே தேருக்கும் உற்சவத்திற்கும் செல்வதால் அந்த பொன்னம்பலை எனப்படும் சித்தபை கனக சபையில் சாமி எதுவும் இருக்காது. அப்படி இருக்கும் போது பக்தர்கள் யாரும் உள்ளே வர வேண்டிய தேவை இருக்காது. சாமி இருக்கும் போதுதான் கனக சபை ஏறி சாமிக்கு முடிவு வழக்கம். மற்ற கோயில்கள் இல்லாமல் இந்த கோயிலில் மூலவரே வெளியில் உற்சவராக வருவதால் மூலவரே வெளியே வந்துவிட்டார்.
அதனால் அந்த மூலவர் வருவதற்கான அடிப்படை பூஜைகள் ஏற்பாடுகளை செய்வதற்கு சிரமம் ஏற்படும். மேலும் கனகசபை மண்டபம் என்பது ஒரு குறுகிய இடம். அந்த குறுகிய இடத்தில் அனைத்து பக்தர்களும் ஏறி இறங்கும் போது விழா ஏற்பாடுகளையும் பூஜை ஏற்பாடுகளையும் கவனிப்பதற்கு காலதாமதமாகும். இதனால் பக்தர்கள் சிரமப்படுவார்கள் என்பதற்காகத்தான் அந்த நடைமுறையை நாங்கள் அறிமுக வைத்திருக்கிறோம். இது வழக்கமாக நடைமுறையில் இருப்பதுதான். உள்ளூர் மக்கள் அனைவருக்கும் இது தெரியும் என்பது தீர்த்தர்களின் கருத்தாக இருக்கிறது. நேற்று கூட தீர்த்தர்கள் வழக்கறிஞரும் இதைதான் கூறியிருந்தார். ஆனால் வெளியூரிலிருந்து வரும் பக்தர்கள் கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்யலாம் என்று கேட்பதால் தான் அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அது போன்ற ஒரு பதவி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை இந்து சமய அதிகாரி தவறு என்று கூறுகிறார்கள். நான் இங்கு எடுத்த நடவடிக்கைகள் பக்தர்கள் நலனுக்காக மட்டுமே எடுக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் வீச்சர்களின் விளக்கமாகவும் கருத்தாகவும் இருக்கிறது. செந்தில்குமார், சிதம்பரம் கனகசபை அறிவிப்பு பலகை அகற்றுவதற்காக இவ்வளவு காவல்துறை குவிக்கப்பட காரணம் என்ன? தற்பொழுது அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க? இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக யாராவது இருக்காங்களா? அதாவது சிதம்பரத்தை பொறுத்தவரை வீச்சர்களுக்கும் பக்தர்களுக்கும் அவ்வப்போது பிரச்சனை ஏற்படுவது சகஜம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட பக்தர் ஒருவரை வீச்சர்கள் தாக்கியதாக இரண்டு வீச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது குறித்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருந்தது. அது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே ஒரு பெண் பக்தரை தாக்கியதாக வீச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே வீச்சர்கள் அவர்களுடைய சமூகத்திலேயே அநீதிகளை தட்டி கேட்ட வீச்சர் ஒருவர் நிர்வாகத்தால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் அவ்வப்போது தொழிலில் நடக்கும் பல்வேறு பிரச்சனைகளை நினைவுகளுக்கு கொண்டு வருவதாகவும் இது தவறு என்றும் வீச்சர்களிடையே குற்றம் சாட்டியிருந்தார்கள். அது போன்ற சிக்கல்கள் எதுவும் வரக்கூடாது என்பதால் தான் இப்போது அந்த பதவியை அகற்றும் பணிக்கு சிதம்பரம் ஏஎஸ்பி ரகுபதி தலைமையில் கூடுதல் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சிக்காக தற்போது சிதம்பரம் கோட்டாட்சியராக பொறுப்பு வகித்து வரும் பூமா என்பவர் சம்பவத்திற்கு வந்தார், கனகசபை அருகே வந்தார். அதே போல இந்து சமய அறநிலையத்துறையின் கடலூர் மாவட்ட உதவி ஆணையர் சந்திரன் அவர்களும் மற்றும் சில ஊழியர்களும் வந்திருந்தனர். இந்து சமய அறநிலையத்துறையின் ஊழியர்கள் தான் அந்த கனகசபை மீது முறைப்படி ஏறி அந்த பதாகையை அகற்றினார்கள். அவர்களுக்கு போலீசார் பாதுகாப்பு அளித்தனர். வருவாய்த்துறையினர் முன்னிலையில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.